தலைவனுக்கு உண்மையான தொண்டனா இருந்து சேவை செய்யறவனே தாசன் சொல்றோம். கன்னிகையா பருவத்திலே வந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சு அவன் புகழ் பாடி ஆடி மக்கள் மத பதிவு வைக்கிற ஒரு தூய்மையான பெண்ணை தாசின்னு சொல்றான். உண்மைதான், தூய்மையா இருந்து கடவுளுக்கு தொண்டு செய்யணும்னா அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளும் நல்ல முறையில இருக்கணும்ல. அப்போ வசதி இல்லைன்னா தூய்மையா வாழ முடியாதா? எப்படி வாழ முடியும்? சில பெண்களுக்கு இளமையிலேயே தீராத வறுமை வந்துடுது. அதை பயன்படுத்தி பணத்தை காட்டி சில பாதகர்கள் அவங்க பெண்மையே பாழாக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எங்கிருந்து தூய்மையா வாழ முடியும்? எதுக்காக வாழும்? ஒரு பெண் தன்னுடைய பெண்மைக்கு ஆபத்து வந்துட்டுன்னு தெரிந்த பிறகு உயிர் விட்டு வேண்டியதா? அந்த முடிவுக்கு தான் நானும் வந்தேன். ஒரு பட்ட படிப்பு படிச்ச பாவிய நம்பி மோசம் போய் என் வாழ்க்கைய பழகிக்கிட்ட நானும் சாகணுங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். ஆனா பாழா போன இந்த சமுதாயம் என்ன வாழவும் விடல, சாகவும் விடல. அப்பப்பா, ஒரு முறை வீணா போன ஒரு பெண்ணை இந்த சமுதாயம் திரும்பி ஏற்றுக்கொள்றதே இல்லை. என்ன செய்யறது? ஆண்கள் எத்தனை முறை தவறு செய்தாலும் அவங்களுக்கு சாட்சியே கிடையாது. ஆனா ஒரு பெண் சொல்வான். நீ எவ்வளவுதான் உயர்வாய் வளர்த்தாலும்